எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சன்ல வீட்டில் இருக்கிற சத்துமாவு வச்சு நம்ம ஒரு அருமையான கேக் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இப்ப நம்ம இந்த கேக் பண்றதுக்கு நான் வீட்டில் இருக்கிற சத்துமாவு கஞ்சியெல்லாம் காசுவோம் இல்லைங்களா, அந்த சத்துமாவு வந்து ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் வந்து அது பாருங்க, ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் கப் இதுல ஒரு கிளாஸ் எடுத்துக்கிங்க. ஆமா, இந்த ஒரு பெரிய கிளாஸ்ல ஃபுல்லா மாவு எடுத்துக்கேன். ஃபுல்லா மாவு எடுத்து வெரி குட். ஓ, அந்த மாவு தான் அது. நல்லா ஜலச்சிருக்கு நானு. ஓ, ஜலச்சி எடுத்துக்கேன். ஜலச்சி ஒரு கிளாஸ் மாவு ஃபுல்லா எடுத்துக்கேன். ஓ, நிறைய நிறைய எடுத்து. சரி, இந்த மிக்ஸி ஜார்ல போடுறீங்க. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம இது பாருங்க, இந்த இதில் வந்து நல்லா ஜலச்சிட்டு நான் ஜலச்சிட்டு அந்த பவுடர் மட்டும் கண்டிப்பாக ஜலிக்கணும். இது நம்ம கஞ்சியெல்லாம் காசி கொடுக்கணும் இல்லையா, அந்த மாவு தான். இப்போ இதில் வந்து ரெண்டு முட்டை, இப்போ அடுத்தது வந்து வெல்லம். வெல்லம் வந்து நல்லா மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓ, பாருங்க, அரை டம்ளர் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் இருக்கும். அந்த வெல்லத்தை நல்லா உடைச்சு ஒரு பாத்திரத்துல போட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வடிகட்டணும். இது மெட்டல் வடிகட்டியில வடிகட்டினீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ கொஞ்சம் தண்ணியா வந்தாலும் பரவாயில்ல. பாருங்க, அரை டம்ளர் திடீர்னு பார்த்தே மாதிரி இருக்கு. வெல்லம் போடுறேன், எவ்வளவு டேஸ்டி பாருங்க இந்த கேக். இப்ப நம்ம இதுல வந்து எண்ணெய் ஆயில் விடணும். ஸ்மெல் இல்லாத ஆயில் எடுக்கணும். அதாவது நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாம் போட்டீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். நம்ம வந்து ஸ்மெல் இல்லாத ஆயில் டம்ளர். ஏதாவது பேர் இருக்கு அந்த ஆயிலுக்கு? ரீபெயிண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில்லாம் இருக்கு இல்லையா, அது அதில் வந்து ஸ்மெல் வராது உங்களுக்கு. சரி சரி, கால் டம்ளர். இதில் வந்து இன்னொரு இன்கிரீடியன்ட் வந்து ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு பிஞ்ச் உப்பு. அந்த ஸ்வீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு போடுறீங்க. அப்புறம் அடுத்தது வந்து ஆப்பு சோடா. மாவிலே போட்டு ஜலிக்கலாம் உங்களுக்கு காட்டுறதுக்காக. சரி, இது ஒரு டம்ளருக்கு இவ்வளவு போறோம். சரி சரி, நீங்க ரெண்டு டம்ளர் எடுக்கிறீங்களா அதுக்கு அந்த மாதிரி. ஓகே, இப்போ நான் அந்த இன்கிரீடியன்ட் எல்லாம் சேர்த்து இந்த மிக்ஸி ஜார்ல ஊத்திருக்கேன் இல்லையா, இதை நல்லா மிக்ஸியில வந்து ஒரு அடி அடிச்சுட்டு வந்து காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு பாருங்க, மிக்ஸியில வந்து இதை நான் வந்து ஒரு ரெண்டு சுத்து சுத்திட்டு வந்திருக்கேன். இதுல கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஸ்மெல்லுக்காக. இது எல்லாமே நீங்க அந்த ஸ்டார்டிங்கில் அந்த மாவோடு சேர்ந்து போடலாம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. இது பாருங்கள், நான் என்ன ஒரு 5 செகண்ட் விட்டு விட்டு ஒரு 5 செகண்ட் 5 செகண்ட் 2 வாட்டி அடிச்சிருப்பேன். அவ்வளோதான். இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப திக்காக இருக்குது, நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம். நம்ம தண்ணினா இன்னும் கொஞ்சம் லிக்விட் விடலாம். அதுக்கு வந்து நம்ம நான் பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பால் விட்டு நம்ம இது இன்னொரு முறை மிக்சியில் நான் இது பண்ணிட்டு வரேன். இது மிக்ஸ் ஆகும் நல்லா, ஒரே ஒரு அடி அடிச்சுட்டு கரெக்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இவ்வளோ பால்னாலும் கிடையாது, நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பால் விட்டுக்கலாம். கன்சிஸ்டன்சி பொறுத்து நம்ம பால் விட்டுக்கலாம். பீட்டர் வச்சு கூட இது பீட் பண்ணலாங்க. நான் இது கொஞ்சமாக பண்ணுறதுனால மிக்சியில் பண்ணுறேன். பாருங்க, நான் வந்து 2வது வாட்டி அந்த பால் ஊற்றி மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுத்து சுத்திட்டு வந்தேன். நல்ல இதுதான் கரெக்ட், நல்ல பேஸ்ட் இல்லையா.
இப்படிதான் இருக்கணும். ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது. கேக் சூப்பரா வரும் இது. இப்போ இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் மாவு ரெண்டு டம்ளர் எடுத்தீங்க, மிக்சியில அடிக்க முடியாதுன்னா நம்ம எக் பீட்டர் வச்சு கூட அந்த குண்டம் பார்த்தா இந்த மாதிரி பாத்திரம் இருக்கு இல்லையா? ஆமா, எதுக்கு நெய் தடவுறீங்க? நம்ம டெய்லி குழந்தைங்க டெய்லி நம்ம இந்த கஞ்சி எல்லாம் காசி கொடுக்குறோம், போர் அடிக்கும் பசங்களுக்கு பெரியவங்களுக்கு இருந்தாலும் சரி. இந்த மாதிரி கேக் எல்லாம் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா இங்க எல்லாம் அப்படியே நல்லா தடவிடுங்க. இப்போ நம்ம இதுல வந்து இந்த மிக்ஸ் பண்ண மிக்ஸிங்க இதில் ஊற்றுக்கோம். கேக் பாதிதான் இது, பாதி ஊத்துறதும் வந்து அது பேக் ஆன உடனே ஃபுல்லா இல்லையா? அதுக்காக தான் பண்றீங்க. இது வந்து முக்கா வந்துரும். ஆமா, அந்த பாத்திரம் நிறைஞ்சிரும். ஓகே, அவ்வளவுதான். ஈஸியா எல்லாருமே வீட்டுல சத்தான கேக் பண்ணலாம் பாருங்க. இப்போ அந்த குக்கர் பாருங்களேன், இந்த குக்கர் வச்சிருக்கேன் நானுங்க. கேஸ் பத்த வச்சு ஒரு 10 நிமிஷமா ஒரு மீடியம் ஃபிளேம்ல வச்சிருக்கேன். 10 நிமிஷமா ஹீட் ஆயிட்டு இருக்குது. சரி, புரியுதுங்களா? இதுல வந்து இந்த மாதிரி ஒரு ஏதாவது உள்ள அந்த மாதிரி வச்சுட்டு உள்ள போற மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கேக் பண்ற பாத்திரம் பார்த்து வைக்கணும். இந்த பாத்திரத்தை நல்லா பிடிச்சோம் பாத்திரம் இடுக்கி இருந்தா இடுக்கி பிடிச்சு வைக்கலாம் நம்ம. ஆமா, ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப ஹீட்டா இருக்குது. இடுக்கி பிடிச்சு கூட நம்ம வச்சுக்கலாம், பொறுமையா வைக்கணும். அவ்வளவுதாங்க. இப்ப பாருங்க, ஃபுல் ஃபிளேம் வச்சுட்டேன் நானு. ஃபுல் ஃபிளேம் வேண்டாம், ஃபுல் ஃபிளேம்ல வச்சுட்டு இது பாருங்க, ரப்பர் இல்ல. ஓ, ரப்பர் இல்ல. ரப்பரை எடுத்துடணும் கண்டிப்பா, மறக்காம எடுத்துடணும். மூடிட்டு ஒரு மீடியம் ஃபிளேம்ல வச்சிடலாம். இப்ப இது ஃபுல் ஃபிளேம்ல நான் வச்சிருக்கேன், ஒரு மீடியம் ஃபிளேம்ல. ரொம்ப ஸ்லோ பண்ணக்கூடாது, ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டுறேன். கரெக்டாக 1 hour. 1 hour ஆனதும் நல்லா ஸ்பூனோட பேக் இல்லைன்னா அந்த டூத் பிக் ஏதாவது இதாவது நடுவில் குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் காட்டுறேன் பாருங்க, இந்த 1 hour ஆகணும். 1 hour பேக்கிங்ல இருக்கும். ஆமாம், நடுவில் ஒரு 20-25 minutes அப்புறம் திறந்து அது மேலே வந்து கொஞ்சம் நட்ஸ் போடுறேன் நான். ஓ சரி, அது எப்படின்னு காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்க, இந்த கேக் நான் பேக் பண்ண வச்சு 1/2 hour ஆயிடுச்சு. கரெக்டாக 30 minutes ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்ப்போம். சூப்பர். இப்போ நம்ம நட்ஸ் முதல்ல போட்டோம்னா உள்ள போயிடும் இல்லையா? ஆமா, இது கூட இப்போ கொஞ்சம் பேக் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் போட்டுக்கணும். 20 minutes அப்படியே போட்டுக்கணும், பார்ப்போம். நல்லா இப்படி தூவி விட்டுருங்க, மேலவே நிக்க வேண்டும். இது வந்து என்ன நட்ஸ் வேணாலும் போடலாம் நீங்க, பாதாம், பிஸ்தா. நான் வந்து வேப்பரில் போட்டிருக்கேன். இப்ப மறுபடியும் இன்னொரு 1/2 hour, 30 minutes ஆயிடுச்சு. இன்னொரு 30 minutes கழிச்சு நம்ம பார்ப்போம். திராட்சையும் போடலாம் இல்லையா? திராட்சையும் போடலாம். இப்போ பாருங்க, கரெக்டாக 1 hour ஆயிடுச்சு. நம்ம கேக் எந்த லெவலில் இருக்குன்னு பார்க்கலாமா? பார்த்துருவோம். வாவ், பாருங்க சூப்பர். இப்ப
இப்ப என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நைஃப் இல்லைன்னா ஸ்பூனோட பேக் சைடு சென்டர்ல பிரஸ் பண்ணி பாக்கணும். ஒட்டாம வருதா? ஆமா, இதுதான் என்னோட பக்குவம். ஓ, சப்போஸ் ஒட்டி இருந்ததுன்னு வச்சுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இன்னொரு பத்து நிமிஷம் பேக் பண்ணா போறோம். கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியா இருந்தது அப்படி அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். சரி, இதோ இங்கேயும் கொஞ்சம் பிரஸ் பண்ணி பாப்போம். நம்ம பாருங்க, நல்ல ஒரு ஒன் அவர் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் ஃபேன் போட்டு கொஞ்சம் ஆற வச்சிட்டேன். சூப்பர். பிரமாதமா இருக்கு. சூப்பரான கேக். கேக் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கொஞ்சம் குழந்தைங்க எல்லாம் அப்படியே அழுக்க சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு டேஸ்ட். ஸ்வீட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா சொல்லுங்க. பிரமாதமாக இருக்கு. நாங்கள் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது அந்த கேக்கு. ஆமாம், நீங்கள் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்குது? ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. சூப்பர். இதே மாதிரி சப்போஸ் ஸ்வீட் வந்து கம்மியா இருந்ததுன்னா நீங்க வந்து நம்ம அந்த கேக்கோட மிக்சிங் இருக்கு இல்லையா, அது டேஸ்ட் பண்ணாவே நமக்கு தெரியும். கொஞ்சம் ஆமா, ரைட் ரைட், கரெக்ட். இன்னும் கொஞ்சம் இது நம்ம சேர்த்துக்கலாம், வெல்லம் ஸ்வீட் வெல்லம் சேர்த்துக்கலாம். ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஸ்பாஞ்சியா வந்து அது இல்லாம ரொம்ப சீப்பாவும் இருக்கும் நினைக்கிறேன். அந்த கேக் சீப்பா இருக்கு, ஹெல்த்தியா இருக்கும். ஹெல்த்தியா இருக்கும். சத்துமாவு குழந்தைங்க வந்து அந்த கஞ்சிகாய் எல்லாம் காசி கொடுத்தா டெய்லி சாப்பிட மாட்டாங்க. ஆமா, இந்த மாதிரி ஸ்கூலுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துட்டு போலாம். ஆமா ஆமா, அதனால ரொம்ப ஈஸியும் கூட. ரொம்ப ஈஸி. ஆமா, சோ அதனால நீங்களும் வந்து இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். ஓகே.